லோக்மானிய பாலகங்காதர திலகரின் நூற்றாண்டு நினைவு தினத்தை ஒட்டி குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்டோர் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். இந்திய சுதந்திர போராட்டத்தின் தலகர்த்தர்களில் ஒருவரும் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று முழங்கியவருமான பாலகங்காதர திலகரின் 100வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. புனேயில் கணித ஆசிரியராக பணியை தொடங்கிய அவர் பின்னர் சில காலம் பத்திரிகையாளராகவும் திகழ்ந்ததுடன் சமூக பணிகளிலும் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார். அதன் பின்னர் தக்கான கல்விக் கழகம் என்ற அமைப்பின் மூலம் திலகரும் அவரது நண்பர்களும் இணைந்து பள்ளிக்கூடம் ஒன்றை தொடங்கி நடத்தி வந்தனர். அதன் பிறகு இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து சுதந்திர போராட்டத்தில் தீவிரமாக பங்கேற்றார். இதற்காக ஆங்கிலேய ஏகாதிபத்திய அரசு திலகர் மீது 3 முறை தேச துரோக வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தது. தமது வாழ்நாள் முழுவதும் நாட்டின் சுதந்திரத்திற்காகவும் சமூக நலனுக்காகவும் பாடுபட்ட திலகர் 1920ஆம் ஆண்டு இதே நாளில் தமது 64வது வயதில் காலமானார். அவரது 100வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், சுதந்திர போராட்ட வீரரும் சமூக சீர்திருத்தவாதியுமான திலகரின் நினைவு தினத்தில் அவரை நினைவு கூர்வதாக தெரிவித்துள்ளார். சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று முழங்கி நாட்டின் சுதந்திர போராட்டத்தின் முன்னோடியாக திகழ்ந்தவர் திலகர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில், லோக்மான்யா திலகரின் 100வது நினைவு தினத்தில் நாடு அவருக்கு தலை வணங்குவதாக தெரிவித்துள்ளார். திலகரின் சிந்தனைகள், மன உறுதி, நீதி உணர்வு மற்றும் சுயாட்சி குறித்த கருத்துக்கள் நமக்கு எப்போதும் ஊக்கமளிக்கும் என்றும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகரும் திலகருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். அவரது சமூக சீர்திருத்த கருத்துக்களுக்காக என்றும் நினைவு கூறத்தக்கவர் திலகர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின் அஞ்சலில் தெரிவிக்கலாம்.